உலகெங்கிலும் வாழும் தமிழ்ஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம். இது கவின்ஸ் கிச்சன். கவின்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது திங்கக்கிழமைக்கான ஒரு விலாக் மாதிரி தான். இந்த விலாகில் நம்ம பார்க்க போகிறது என்னுடைய கனவு தோட்டத்தில் சீரக சம்பா நெல் அறுவடை பண்ண போகிறாங்க. அதை உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ எப்பொழுதும் நீங்கள் செய்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்டன் அப்டேட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரோஜா செடிகள் வந்து நிறையா கொத்து கொத்தாக பூத்துட்ருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த பர்பிள் கலரில் பூக்கக்கூடிய பூ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கீரை வகை. இதை வந்து ராசாத்தி கீரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு நிறைய வகையான பேர்கள் இருக்குது, பருப்பு கீரை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில், அதாவது உங்கள் சைடில் நீங்கள் எப்படி இதுக்கு வந்து இந்த கீரைக்கு பேர் சொல்வீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இதை வந்து சிறுபருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரை ரெசிபியும் நம்மளுடைய சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தானாகவே வளரக்கூடியது தான். இது வந்து நான் செடியெல்லாம் வைக்கல, தானாகவே வளர்ந்து வந்தது தான். அடுத்ததாக வந்து கத்திரிக்காய். நான் வந்து நம்முடைய பொங்கல் ரெசிபிலே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி காமிச்சிருப்பேன். பொங்கலுக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் கருவாட்டு குழம்புக்காக பறித்தோம் இல்லையா, அதுதான் இந்த கத்திரிக்காய். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காயோடைய பேர் வந்து கண்டங்கத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகைங்க. இதை பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் மேலே இருக்கிறத சுற்றிலும் அதுக்கப்புறம் இந்த இலைகளை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முட்கள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டங்கத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்னதாக பிஞ்சாக இருக்கும்போதே இதை வந்து பறிச்சிடணும். கொஞ்சம் பெருசாக போச்சு அப்படின்னா அது இருக்கிற விதைகள்லாம் வந்து முத்திரும், அதை சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ சின்ன சின்னதாக இருக்கும்போதே இதை பறிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாதாரண கத்திரிக்காய் நான் காமிக்கிறேன் பாருங்கள், இதனுடைய இலைகளில் பாருங்கள் ஒரு சின்ன முள் கூட இருக்காது, சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதுதான் இந்த ரெண்டு கத்திரிக்காய்க்குள்ள வித்தியாசம். இந்த கண்ணங்கத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கத்திரி வகைகள் வந்து தானாகவே வளர்றது தான். இதில் ஏகப்பட்ட மூலிகைகள், அதாவது ஏகப்பட்ட பயனுள்ள விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, இப்போ நம்மளுடைய தோட்டத்தை முடிச்சுட்டு நம்முடைய கனவு தோட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெல் அறுவடை பண்ணுறாங்க. அதை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணலான்ருக்கேன். எல்லாமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருந்த மாதிரி நானும் ரொம்பவே வந்து எதிர்பார்த்துட்ருந்தேன். ஸோ இது கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய அரிசி வந்து பார்த்திங்கன்னா வாசனை சீரக சம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரியமான அரிசி. நார்மலாக கடைகளில் விற்கக்கூடிய சீரக சம்பாவில் இது வந்து வாசனை சீரக சம்பா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நம்ம பிரியாணிக்கு நார்மலாக வடிக்கக்கூடிய சாதம் குழையில வடித்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லாமே வந்து அறுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இல்லையா, பாருங்கள் அந்த கதிர்கள்லாம் வந்து சாய்ஞ்சிருச்சு. இப்போ மிஷின் வந்துடும், வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அறுத்துருவாங்க. அதையும் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். கனவு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடிகள்லாம் வந்து நிறைய வந்து முன்னேற்றங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து கார்டன் டூர் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அதுவுமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ வந்து நெல் வந்து அறுவடை பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி மிஷின்லாம் வந்ததுனால நம்மளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேலையும் சுலபமாகிடுச்சு, அதே நேரத்தில் டைமும் சரி ரொம்ப குறுகிய டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த நேரத்துக்கு கரெக்டாக நமக்கு நெல் தனியாக அந்த கதிர், அதாவது வைக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது தனியாக நமக்கு வந்து பிரித்து அழகாக வந்து கொடுத்துருது. ஸோ அதனால் வேலையும் மிச்சம். அந்த மிஷின் இருக்கிறதுனால நமக்கு நிறைய டைமிங்கும் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகுது. இப்போ அறுத்து முடித்ததுக்கப்புறம் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு டிராக்டர் மாதிரி வச்சு அந்த நெல்லாம் தனியாக வந்து அழகாக வந்து கலெக்ட் ஆகுது. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய தோட்டத்தில் வந்து ஒரு படுதா மாதிரி போட்டு அங்கே வந்து எல்லாத்தையும் கொட்டி அதுக்கப்புறம் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மூட்டை பிடிச்சி வச்சுருவாங்க. ஸோ இப்போ நான் அதை அங்கே போய் கொட்டினதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போது இது நல்லா காய வச்சதுக்கப்புறமா இதை மூட்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை ஒரு 4 மாதம் அப்படியே வந்து வச்சுருப்போம். ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதம் வச்சோம் அப்படின்னா அந்த அரிசி வந்து நல்லா பழகணும். இது நல்லா பழகினதுக்கப்புறமா வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அதை அவிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாட்டுக்கோ அல்லது பச்சரிசியாவோ நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம்.
இந்த வாசனை சீரக சம்பா அரிசி கிட்டத்தட்ட இது தயாராகிறதுக்கு நமக்கு அரிசியாக கிடைக்கிறதுக்கு ஒரு 3-4 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை இந்த அரிசி உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அண்ட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதனுடைய இந்த அரிசியுடைய விலை என்ன அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். தேவைப்படுறவங்க ஒரு 3 மாதம் கழித்து நான் கொடுக்கக்கூடிய அந்த நம்பருக்கு உங்களுடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் நீங்களாம் அனுப்பிச்சிங்கன்னா எங்களுடைய ஆர்கானிக் அரிசி கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வரும். ஸோ அதனுடைய விலை எல்லாம் உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயிலும் சொல்லிடுவேன். வேணும்னா நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தோட்டத்துலேருந்து நெல் அறுவடைலாம் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஸோ திங்கக்கிழமை அன்னைக்கு மதியம் வந்து நான் என்ன சமைச்சேன் அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட ஷேர் பண்ண போகிறேன். மதியத்துக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் அவரைக்காய் போட்டு சுட சுட சாம்பார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட் பொரியல் தான் இன்றைக்கி வந்து செஞ்சுருந்தேன். எங்களுக்கு வந்து கேரட் பொரியலும் சாம்பாரும், பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதத்தோட உருளைக்கிழங்க வச்சு அமிச்சாச்சு. ஸோ லஞ்ச் ஓவர், அதுக்கப்புறம் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் போல் வந்தாங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா அவங்களுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் எப்பயும் போல் இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கும்போது கேசரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேசரி அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம வந்து சர்க்கரை அதுக்கப்புறம் வந்து கலர் பவுடர் போடுவோம். நான் எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே வந்து கலர் பவுடரே வந்து பல வருஷமாகவே யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கே வந்து கலர் பவுடர் தான் போடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து நிறுத்தி பல வருஷம் ஆச்சு. ஸோ கேசரி மட்டும் ஏன் நம்ம அப்படி செய்யணும் அப்படின்னு தோணி என்னோடய ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாட்டு சக்கரை போட்டு செஞ்சுருக்கேன். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நார்மலாக நம்ம வந்து அந்த டபுள் ரோஸ்டட் ரவா இருக்கும் இல்லையா, அதை நான் வச்சுருக்கேன். அதில் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு ரவா எடுத்துருக்கேன். அதை அப்படியே நம்ம டைரெக்டாகவே போட்டுக்கலாம், வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. 1 சிட்டிகை உப்பு போட்டு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன், அதை வந்து இதோட சேர்த்துடலாம். இதுக்கு கலர் பவுடர் தேவையே இல்லை, இந்த கலரே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா அந்த நாட்டு சக்கரை கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கக்கூடிய ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ நான் ஒரே கையால் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே அப்படியே ஃபுல்லாகவே வந்து கொட்டிட்டேன். கொஞ்சம் வந்து நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கெட்டி கெட்டியே ஆகாமல் இருக்கும். அந்த கேசரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளவலன்னு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த தண்ணீர்லாம் நல்லா வந்து சுண்டி அந்த ரவெல்லாம் நல்லா வெந்து வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெய் நீங்கள் எவ்வளோனாலும் போட்டுக்கலாம். நெய் நிறையா போட போட அந்த டேஸ்ட்டும் சரி அந்த கேசரியும் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்குங்க. ஸோ இப்போ இதை வந்து நெய் போட்டுட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி கிண்டுட்டு இப்போ வந்து நல்லாவே கேசரி வந்து வந்துருச்சு. இப்போ அப்படியே ஸ்லோ குக்கிங்கில் வச்சு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தனியாக வந்து முந்திரி திராட்சை போடணும் இல்லையா, அதுக்காக தாராளமாக நீங்கள் எவ்வளோ நெய் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு முந்திரி திராட்சை இதனால் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய நாட்டு சக்கரை கேசரியில் இதை சேர்த்துட வேண்டியது தான். ஸோ இப்போ இதை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கிளறி கிளறி இறக்கணும் அப்படின்னா அருமையான ஆரோக்கியமான நாட்டு சக்கரை கேசரி ரெடிங்க. ஸோ இந்த மாதிரி கேசரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டு. சான்ஸே இல்லை. இதுக்கு வந்து நம்ம கலர் பவுடர் போடணும், வெள்ளை சக்கரை போடணும்னு அவசியமே இல்லை. இனிப்புக்கு நீங்கள் எது சேர்த்தாலும் சரி தான். ஆரோக்கியமாக நம்ம உடம்புக்கு சேர்க்கும்போது அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக அது ரொம்பவே நல்லதாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஒரு தடவை இந்த மாதிரி கேசரி செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பர்த்டேலாம் வரும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, அவங்களே வந்து ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. ஸோ என் பசங்களும் அப்படி தான் ரொம்ப ரொம்ப ரசித்து சாப்பிட்டாங்க. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி இருக்கு டேஸ்ட் சொல்லு? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? அந்த கேசரிக்கு இந்த கேசரிக்கு உனக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இல்லை, அதே மாதிரி இருக்கு. அப்படியா? கலர் ஆகிற மாதிரி. ஓகே, அப்போ சூப்பராக இருக்குல்ல. வெள்ளை சக்கரைக்கு பதிலாக இனிமேல் இதே மாதிரி செஞ்சிடலாம் நம்ம. கலர் பவுடரும் போட வேண்டிய வேலை இல்லை, சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை. ஓகே, கேன்சர் வராது. ஓகே, நைஸ். சாப்பிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவினே சொல்லிட்டான். அவனுக்கு தெரிஞ்ச வகையில் அதை வந்து இந்த மாதிரி சாப்பிட்டா என்ன மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை அவனுக்கு தெரிஞ்ச வகையில் சொல்லியிருக்கான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் கேசரி செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வ்ளாக நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.